சாத்தான் குளம் அடுத்த பேய்குளம் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பவரின் டிவிஎஸ் எக்ஸ்எல் வாகனம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருடு போனது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் போதை ஆசாமி ஒருவன் அவரது வாகனத்தை திருடிக்கொண்டு கொட்டும் மழையில் தட்டு தடுமாறி நட்டநடு சாலையில் எட்டு போட்டவாறு செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தன. இதேபோல இரண்டு நாட்களுக்கு முன்பு சிவகுமார் என்பவர் தனது டிவிஎஸ் எக்ஸ்எல் வாகனத்தை பேருந்து நிலையம் அருகே நிறுத்திவிட்டு மளிகை கடைக்குள் சென்றுள்ளார். எங்கிருந்தோ வந்த இரண்டு போதை ஆசாமிகள் பேருந்து நிலைய பகுதியில் ஒருவரை ஒருவர் ஆபாசமாக பேசியபடி அங்கும் இங்கும் சுற்றியவாறு பேருந்துக்காக காத்திருந்தனர். நீண்ட நேரமாக பேருந்து வராததால் ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிவகுமாரின் வாகனத்தை சாவகாசமாக திருடிக்கொண்டு சென்றனர். சுற்று வட்டார பல்வேறு கிராமங்களுக்கு பேய்குளம் மையமாக இருந்து வருவதால் கிராம மக்கள் அங்கு வந்துதான் பொருட்கள் வாங்கிச் செல்கின்றனர். இதுபோன்ற போதை ஆசாமிகளால் வாகனங்களை பறிகொடுப்பவர்கள் ஒருபுறம் விழிப்புதுங்கி நிற்க, நிதானமின்றி வாகனங்களை ஓட்டிச் செல்லும் இதுபோன்ற நபர்களால் விபத்துகள் ஏற்படும் சூழலும் உருவாவதாக மற்ற வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர்.